கொரோனாவால் அதிக அளவில் மரணங்கள் நிகழ்ந்திருக்க நாடு அப்படின்ற சோகமான சாதனைக்கு சொந்தமாயிருக்கு இத்தாலி. இன்னைக்கு வரைக்கும் டெய்லியும் புதுசாக பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக அட்மிட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 700-800 பேர் வரைக்கும் கொரோனாவுக்கு பலியாகிட்டு வராங்க. இதனால் இத்தாலி அரசு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிலக்குலைஞ்சு போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற மருத்துவமனைகள், படுக்கைகள், உபகரணங்கள் இதுக்கு மேலா பல மடங்கு நோயாளிகள், அதாவது தேவைக்கு மீறி பல மடங்கு நோயாளிகள் தினமும் வந்து குவியறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிப்பதுங்கிருக்க இத்தாலி அரசு யாருக்கு வைத்தியம் செஞ்சு காப்பாத்துறது, யாருக்கு வைத்தியம் செய்யாம மரணிக்க விட்டுடலாம் அப்படின்ற முடிவை தன்னோட நாட்டு மருத்துவர்கள் கையிலேயே விட்டுருக்காங்க. இதனால 60 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் புறக்கணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலையில் இத்தாலிய மருத்துவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது உலக அளவில் கடுமையான மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பல உலக நாடுகள் இத்தாலியை நோக்கி தங்களோட உதவி கரத்தை நீட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு முகக்கவசங்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்களை அனுப்புறதுன்னு அவங்கவுங்க நாட்டுக்கு தகுந்த வகையில் உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக இத்தாலியிலிருந்து 1300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அண்டை நாடான ஜெர்மனி மிக அதிகமான உதவிகளை இத்தாலிக்கு செஞ்சுட்டு வராங்க. கடந்த சில நாட்களாக ஜெர்மனியோட பெர்லின், பிராண்டன்பர்க், வெஸ்பாலன், பேயம் ஆகிய மாநிலங்கள் இத்தாலியிலிருந்து விசேஷ இராணுவ விமானங்கள் மூலமாக கொரோனா நோயாளிகளை சிகிச்சைக்காக தங்களோட மாநில மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 5 நாட்களாக இந்த மகத்தான பணி நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்து பல ஜெர்மானிய மாநிலங்களும் தங்களோட மருத்துவமனைகளுக்கு இத்தாலியில் இருக்கிற நோயாளிகளை கொண்டு வர்றதை பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான விமான பயண தூரம் 1.5 மணி நேரம் அப்படின்றதுனால இந்த விஷயம் சாத்தியமாயிருக்கு. ஜெர்மனியோட இந்த சேவைக்கு உலக அளவில் பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு வருது.